Welcome back to my channel. இன்னைக்கு நாம ஹெல்தியான பீட்ரூட் வச்சு இன்னைக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பீட்ரூட் வடை செய்யிறதுக்கு கடலை பருப்பு சன்னா தால் 175 கிராம் எடுத்துக்கேன். இத தண்ணி ஊத்தி ஒரு 1/2 hour ஊற வச்சு அப்புறம் தண்ணியை கம்ப்ளீட்டா ட்ரைன் பண்ணி எடுத்துக்கேன். இது கூட 3 காஞ்ச மிளகாய் வத்தல் சேர்த்து இப்ப அரைச்சு எடுத்துக்கலாம். இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் நான் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கேன். வெங்காயம், ஆனியன், பச்சை மிளகாய், கிரீன் சில்லி, இஞ்சி, ஜிஞ்சர், கருவேப்பிலை, கறி, கொத்தமல்லி, கொரியாண்டர் லீவ்ஸ், 1 டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஃபெனல் சீட், பெருங்காயத்தூள், அசபோட்டிடா, சால்ட், உப்பு, பீட்ரூட். நம்ம வடைக்கான மிக்ஸ்ல தண்ணி சேர்க்க கூடாது. ஆனா பீட்ரூட் நேச்சுரலி அதிக நீர் சத்து கொண்ட ஒரு வெஜிடபிள். அதனால பீட்ரூட நல்லா கிரேட் பண்ணி அதோட ஜூஸ பிழிஞ்சிட்டு ட்ரையா எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப இதெல்லாம் மிக்சிங் பவுல்ல போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட் டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க. வடைக்கான மிக்சர் ரெடி பண்ணிட்டோம். எனக்கு நல்லா ட்ரையா தான் இருக்கு. உங்களுக்கு ஒருவேளை தண்ணியா இருந்ததுன்னா நீங்க ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கலந்துக்கலாம். இப்ப நம்ம இத உருண்டைகளா உருட்டி வச்சுக்கலாம். அப்போ எண்ணெயில நம்ம தட்டி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்ப உள்ளதையில இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி தட்டி இதே மாதிரி மற்ற வடைகளையும் போட்டுக்கலாம். ஒரு சைட வெந்த உடனே இப்படி திருப்பி போட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் மீடியம் ஃபிளேம்ல இருக்கட்டும். ஹெல்தி கிறிஸ்பியான பீட்ரூட் வடை ரெடி. ரொம்ப சிம்பிளா ஈஸியா குயிக்கா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இந்த ஹெல்தியான கிறிஸ்பி பீட்ரூட் வடா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். See you in the next video. Thank you.